मुनाडा फर्स्ट लेटर मटम पाता है इतना फर्स्ट रेत कड़सि रे मूणु एलुला सुलाना न्यूमराजी एम और पयान इतना और पयान परुके पेर वो के आरमि एससीवी मुड़े मैं वे वो कैटा ना कारा सेवन वैडा अब सैयद एंगे उंगी सैयद इंकी उर उ पिड़मा सैयद नहीं यार पिड़े पिड़ा अब यारा मैम उंगे मैम ऐं पिड़ा नल पे ताने पिड़ा ऐ फ्रेंड और पेर वेंकटेश नल पे ओनू प्रश्न अगर अपा पेर कड़करे कड़कना तरील कड़लना सी करना शोर शी शोर नार्थ इंडिया की शोर अब वे इंत तूतुकुडी शी शोर वो प्राब्लम प्रश्न ऐसा आधार कार्ड अप्लाई पड़ा फर्स्ट नेम वेंकटेश सेकंड नेम कड़करे को वेंकटेश बीच वंकटेश प्रश्न और आईडी प्रूफ को अगर पे पाँच वेंकटेश सन ऑफ बीच अब कैटल रोम अपसेट आईटा पाँव रोम अपसेट आईटा ना अपाट पेसने अंकल इतमी उ कड़करे पेर वचा इतमी रोम अफेक्ट आगे रोम अफंड आटे ऐं कड़करे पेर वचा अंकल और कद सुनार ना वो अम्मा अंजाव कुंदपा ये वीटल मொத்தம் 10 பசங்க தூத்துக்குடி ஹாஸ்பிட்டல் பிறந்தப்ப எங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வந்தாராம் வந்துட்டு போகல பையனுக்கு என்ன பேர் வைக்க போறீங்க அப்படினு கேட்டாங்களா உடனே அவர் அங்க இருந்த ஜன்னல் ஸ்கிரீன் அப்படியே திறந்தாராம் கடற்கரை தெரிஞ்சுதான் கடற்கரைன்னு பேர் வச்சாரு அதாவது அந்த குழந்தையை ரெடி பண்ணையில ஸ்கிரீன் அப்படியே போட்டுருக்காரு குழந்தைக்கு பேர் வைக்கல ஸ்கிரீன் அப்படியே திறந்திருக்காரு அந்த குழந்தைக்காக ஒரு போட்ட மொத்த எஃபோர்ட் அவ்வளவுதான் வேற எஃபோர்ட்டே போடல ஆக்சுவலா இப்போ அதே அப்பா இங்க ஆப்போசிட்ல இருந்தாருன்னா குழந்தை பிறந்தா கவுண்டர் அப்படினு பேர் வச்சிருப்பாரு ऐसा कलचर अड़ कुछ रिसर्व पटर आक्चुअल ऐसा अंत काल कुछ पेर वेदा एफर्ट पड़ा वे एफर्टे पड़माटा इन फेमिली अंजु पसंग अंजुर पांडी मोद पांडी कड़सि पांडी नडुपांडी रेंडावदु पांडी नालावदु पांडी आक्चुअल किस्नु और मैनेजमेंट प्रिंसिपल आईटी गाइस कीप इट सिंपल स्टूपिड वांगा बेस्ट एग्जांपल जस्ट कीप इट सिंपल अंजुरे अंजु पांडी पांडिचेरी माल वे बिजनेस पड़िटा आक्चुअल நல்லா போயிட்டு இருக்கு லைஃப் ஆனா இப்போலாம் பாத்தீங்கன்னா இந்த ஜெனரேஷன்ல ஒரே ஒரு குழந்தை தான் பெத்துக்குறான் அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு Facebookல போல் போடுறான் Twitterல என்னவோ போடுறான் Instagramல என்னன்னோ क्वेश्चनலாம் போடுறான் SR நோலாம் கேக்குறான் ஏன்டா அதுவும் இப்ப நியூமராலஜி உங்களுக்குலாம் பேர் வைக்கல நியூமராலஜி பாத்தாங்களா மேம் உங்களுக்கு யாருக்காவது நியூமராலஜி பாத்தாங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பாத்துருப்பாங்க முன்னாடிலாம் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான பாத்தாங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்து கடைசி ரெண்டு மூணு எழுத்துலாம் சொல்றானா நியூமராலஜில एन टीम और पयान इतना और पयान परुके पेर वो के आरमि एससीवी मुड़े मैं वे वो कैटा ना कारा सेवन वैडा अब पेपर पट्टा ऐडा ऐसा एपड़ियों पेर वालों शार्ट फॉर्म पड़ी कैरा जेरानूप्त ओटवानुंग एन टीम इन पयान पे मुत्तुकृष्णन मुत्तुकृष्णन शार्ट फॉर्म एप्पडी कूपिडुवांगा ब्रो मुत्तु मूट्सनु कूपिडरानुंगा ब्रो அதுவும் கிளையன்ட்டுக்கு அனுப்புற மெயில்ல ப்ளீஸ் என்கேஜ் வித் மூட்ஸ் வைல் ரன்னிங் த பிலோ ஜாப் அப்படினு போடுறான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வேற விட்டுறான் அப்பப்ப என்ன பண்றதுன்னு தெரியல நிறைய ப்ராப்ளம் ஆகுது ஸோ வந்து இப்போ எங்கள் டீமுக்கு இன்னும் ரெண்டு ரிசோர்ஸ் எடுக்கணும் ஸோ ஹெச்ஆர்ட்ட ப்ரொஃபைல் கேட்டிருந்தேன் ரெண்டு ப்ரொஃபைல் அனுப்பி நானும் ஐடியில் தான் இருக்கேன் இது மட்டும் பண்ணிகிட்டு இருக்கல ஐடியில் இருக்கேன் ரொம்ப பாவப்படாதீங்க ஸோ ரெண்டு ப்ரொஃபைல் அனுப்பியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் எடுத்து பேர் பார்த்தேன் கிஷோர்னு இருந்துச்சு செட் ஆகாது கிஸ்ஸு கிஸ்ஸுன்னு கூப்பிடுவானுங்க ப்ளீஸ் ஸ்டார்ட் வித் கிஸ் தென் என்கேஜ் வித் மூட்ஸ்ன்னு போவானுங்க सो इत नमुक सेट आगा अब अंत प्रोफाइल वाणान अड़ प्रोफाइल पाते शार्ट फॉर्मे पड़े पेर भूपेश बट ना अयन एन टीम ऐसा पेर रोम पिछड़ी रेडा रीसन अंत पेर वो अपावो हानस्टी पिछड़ी ऐसा पोवे ताता पिड़ो एन कुंदा पेर वचा என் குழந்தைக்கு எங்க பாட்டி பேர் வச்சேன்னுவாங்க இவர் மட்டும் தான் தனக்கு எது பிடிக்குமோ எனக்கு இது பிடிக்கும் என் குழந்தைக்கு இந்த பேர் தான் வப்பேன் அந்த ஹானஸ்டி மூணாவது என் டீம்ல நிறைய சிங்கிள் பிள்ளைங்க பேரை சொல்லியா விளையாடுங்கடா போங்கடா அப்படினு சொல்லி எடுத்துட்டான் அவனும் ஜாயின் பண்ணிட்டான் ஆனா என்னன்னா எங்க டீம்ல யாராவது புதுசா ஜாயின் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா ஃப்ரைடே ஒரு கிளையன்ட் மீட்டிங் இருக்கும் UK கிளையன்ட் அவன் UK கிளையன்ட் மீட்டிங் கிளையண்ட்டில் இருப்பாங்க இங்கே விபி லெவலில் எல்லோரும் இருப்பாங்க எல்லோரும் ஜாயின் பண்ணுவாங்க அதில் வந்து யாராவது புதுசாக ஜாயின் பண்ணவங்க வந்து அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். நான் டீமில் சொல்லிட்டேன், டே அவன் வந்து பேரை சொல்லியில் சிரிச்சிடாதீங்க, அடுத்த வாரத்துலேருந்து அவன்கிட்ட நம்ம விளையாடிக்கலாம், இந்த வாரம் சிரிச்சிடாதீங்கன்னா பசங்களும் சரி ஓகே ஓகே பாஸ் அப்படின்ட்டானுங்க. கிளைண்ட் மீட்டிங்கில் எல்லாம் வந்தாச்சு, அவன் வந்து பேரை சொல்லி அவன் வந்தான், ஹாய் மை நேம் இஸ் பூபேஷ் திவாரி பட் மை ஃப்ரெண்ட்ஸ் கால் மீ பூப்ஸ்ட்டான். ஜோக்காமா அப்சல்யூட் சைலன்ஸ். ஒரு ஸ்டாண்டப் காமெடினா இவ்வளோ பாமான ஜோக்கை நான் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. கிளைண்ட்லாம் அப்படியே பிக் பிக்னு வெப்எக்ஸ்லேருந்து வெளியே ஓடுறான், எல்லாம் வெளியே போகிறான். நாங்கள் ஏதோ கிளைண்ட்டை ட்ரோல் பண்ணுறோன்ட்டு என் பாஸ் அங்கேருந்து ஓடி வராரு, டை இவனை மாதிரி ஆள்லாம் ஏன்டா டீமுக்கு எடுத்த, கம்பெனி பேர் என்னடா ஆகுறது அப்படின்னு. அவன் பேர் நல்லா இருந்துச்சுன்னு எடுத்தேன் பாஸ். Are you guys having a good time Sunday evening? Yeah, who? You guys are a lovely audience. ஏன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ஆடியன்ஸ், எல்லாருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க, சேர் பண்ணுறீங்க, சிரிக்கிறீங்க. ஆனால் நான் ஒரு 3 weeks 4 weeks முன்னாடி ஒரு ஹியூமர் கிளப்பில், ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் ஹியூமர் கிளப்பில் இதே செட்டை தான் பெர்ஃபார்ம் பண்ணேன். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஆடியன்ஸ் 65. அப்படியே உட்காந்துருக்காங்க. சொல்லு, நீ தான் நல்லா சொல்லுவியா, சொல்கிறா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நானும் 10 நிமிஷம் ஜோக்கு ஜோக்கு ஜோக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கேன். எவனுமே சிரிக்கல. சரின்ட்டு பார்த்தேன் ஏதாவது க்ரௌட் ஒர்க் பண்ணி அவங்களை கிராக் பண்ணி ஆகணும். அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்காங்க, எப்படியோ உட்காந்து முறைக்கிறாங்க. க்ரௌட் ஒர்க் பண்ணி கிராக் பண்ணி ஆகணும்னு ஒரு ஆண்டி, நீங்கள் இல்லை வேறு ஒரு ஆண்டி அங்கே உட்காந்துருந்தாங்க. ஸோ அந்த ஆண்டி தான் லைட்டாக ஸ்மைலாவது பண்ணாங்க. ஸோ அந்த ஆண்டிகிட்ட போய், ஆண்டி தனியாக வந்திருக்கீங்களா ஆண்டி அப்படின்னு கேட்டேன். ஆமான்னாங்க. ஹஸ்பண்டை கூட்டு வரலையே ஆண்டின்னு, இல்லைன்னாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்ன ஆண்டின்னா, பூபதினாங்க. ஆனாலும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி இந்த ஷோவை இந்த இடத்துல கிராக் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு, உங்கள் ஹஸ்பண்டை ஏன் கூப்பிட்டு வரல ஆண்டின்னா, அவர் செத்து 15 வருஷம் ஆச்சுன்னாங்க. எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஷோ அப்படின்றது நல்லா தெரிஞ்சிச்சு. ஹலோ மக்களே, அந்த வீடியோவில் பர்ஃபார்ம் பண்ணது நான் தான். கொஞ்சம் இந்த லாக்டவுனில் தாடிலாம் வளர்ந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். பட் நீங்கள் கேட்குற ஒரு விஷயம் எனக்கு புரியுது, அதில் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்னு டைட்டிலில் போட்டிருந்தே, அது என்ன கிளிக் போயிட்டுக்கு, அது எங்கடா அப்படின்னு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவன் பூபேஷ் திவாரின்னு ஒரு சொன்னேன்ல, அவன் பேரை வந்து நாங்கள் லேட்டராக மாற்றணும். அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் எப்படி ராபர்ட்டை பாப், வில்லியம் பில்லுன்னுலாம் சொல்கிறாங்களோ, அது மாதிரி அவன் பூபேஷை பேபேஜ்னு மாற்றணும். ஏன்னா அவன் குழந்தை பிறந்தா கூட கம்ப்யூட்டர்னு பேர் வச்சுக்கலாம் பார்த்தீங்களா. அது அந்த சார்லஸ் பேபேஜ் இஸ் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். அது ஒரு டெக்னிக்கல் ஜோக், விடுங்க. நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.